டெய்லியுமே கடல நிறைய மீன்கள் பிடிக்கப்படுது. அதுல ஒரு சில மீன்கள் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அதே சமயம் ரொம்ப ரேரான ஒரு மீனாவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மீன் தான் லான்செட் ஃபிஷ். அப்படிப்பட்ட லான்செட் ஃபிஷ் ரீசெண்டா சில மீனவர்கள் பிடிச்சிருக்காங்க, அதுவும் தூண்டில்ல. சரி, இதுல ஆச்சரியப்படுத்துகிறீங்கன்னு சொல்லி பொதுவா இந்த வகையான மீன்கள் கடலினுடைய மேல் பரத்துல இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அதனுடைய வாழ்வாதாரமே கடலினுடைய ஆழமான பகுதியில தான். அப்படி இருக்கிறதுனாலவே மீனவர்களுடைய கண்ணில் இந்த வகையான மீன்கள் சிக்கிறதே கிடையாது. சரி, இதற்கு முன்னாடி இந்த மீன் பிடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல பிடிபட்டிருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப ரேருங்க. பாக்குறதுக்கு ஒரு பாம்பினுடைய உருவம் போல இருக்கும், ஆனா அதனுடைய செதில் ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட ஒரு பறவையினுடைய இறக்கை எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அதே சமயம் இந்த மீனை யாரும் சாப்பிடறது கிடையாது. சோ அந்த மீனை பிடிச்ச அந்த நபர்கள் அது கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அதை தூக்கி மறுபடியும் கடலே போட்டுறாங்க. ஏன்னா இந்த வகையான மீன்கள் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. சரியா சொல்லணும்னா 600 அடியிலிருந்து 6000 அடி ஆழத்துலதான் இந்த வகையான மீன்கள் வாழ்றதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த மீனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.